கண்ணன் காட்டும் கர்ம வழியில் அடுத்த பதிவை பார்க்கலாம். ஸ்லோகம் 26. ஆசையினால் கண்மம் செய் அஜ்ஞானியருக்கு உளத்தில் பேசும் ஒரு பேதம் பிறப்பித்தல் மாசதனால் நல்லறிஞன் செய்கர்மம் நாள்தோறும் தான் செய்தும் அல்லலுற செய்வித்தல் மாண்பு. பரமாத்ம ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கின்ற ஞானி சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை பற்றோடு செய்யும் அஜ்ஞானிகளின் புத்தியில் குழப்பத்தை, அதாவது கர்மங்களை ஆற்றுவதில் குழப்பத்தை, சிரத்தையின்மையை உண்டாக்கக்கூடாது. மாறாக தானும் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை சவனை ஆற்றி அவர்களையும் செய்ய வேண்டும். ஞானிக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய தத்துவ ஞானிக்கு ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவன் பாட்டு காட்டில் தனியாக சமுதாயத்தில் இல்லாமல் காட்டில் அவன் பாட்டுக்கு தனியாக இருக்கானா, அவன் பாட்டுக்கு இருந்துடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒருவேளை அவன் வந்து சமுதாயத்தில் இருக்கான் அப்படின்னாக்க, இந்த சமுதாயம் என்ன கர்மாவெல்லாம் செய்யணுமோ அதை தானும் செஞ்சு காட்டணும். தீபாவளி வரதா மக்களுக்கெல்லாம் தன் பங்காக வாழ்த்தி இன்னும் இந்த மாதிரி பண்ணுங்கப்பா, நல்லது பண்ணுங்க, கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போதான் தான் எடுத்து ஒரு சின்ன பதிவு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். மகா பெரியவர் ஏதோ ஒரு இடத்துல முகாமிட்டு இருக்கார். நவராத்திரி நேரம், எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு சின்ன குழந்தை வருது. சின்ன குழந்தை வந்து, நீ உமாச்சி தாத்தா தானே? ஆமாம். ஏன் கொலு வைக்கலை அப்படின்னு கேட்கறது. உடனே பெரியவர் அப்படி பார்க்குறா, நீ குழி வச்சாக்க நாங்களும் எல்லாம் வருவோம், பாடுவோம், கூழுவோம், சுண்டல் கிடைக்கும், எல்லாம் நடக்குமோனா ஏன் குழு வைக்கல அப்படின்னு கேட்குறேன். உடனே பெரிய ஆள் வந்து, அம்பாளே சொன்னதாக எடுத்துப்போம், ஆளுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறேன். பக்தர்கள் எல்லாம் போய் ஆளுக்கு ஒரு பொம்மைன்னு வந்து வாங்கின்னு வந்து குழு வச்சு கொண்டு எல்லாம் ஆகும். அதே மாதிரி குழு முடிஞ்சதும் எல்லாருக்கும் கொடுத்துடும் சொல்லுவார். அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த குழந்தை கேட்டது பார்த்தீங்களா, மச்சி தாத்தா தானே, ஏன் கூலி வைக்கலை நவராத்திரிக்கு? இதுதான் பண்ணி காட்டவன். ஏதோ ஒரு பட்சம் அவருக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை, கூலி வச்சு கொண்டு ஒன்றும் தத்துவ ஞானிக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. இருந்தால் கூட உலக நடப்பை ஒற்றி உலகத்தில் தானே சுற்றின்னு இருக்காரு. அதனால் அந்த உலக நடப்பை ஒற்றி அந்த கர்மாவாக பண்ணுறதுக்கு செஞ்சு காட்டணும். இதான் சொல்ல வேண்டிய சொல்லியிருக்கீங்க. கர்மாக்களை எல்லாம் பண்ணுறதுக்கு தத்துவ ஞானி செஞ்சு காட்டணும். பாஸ்டர்கனே, அஜ்ஞானிகளெல்லாம் சும்மான உன்னை பார்த்தாவது செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு ஸ்ரத்தையெல்லாம் போகிறது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ரமண பகவான் ஒரு நல்ல உதாரணம். இந்த சமாச்சாரத்தில் தத்துவஞானி அர்ப்பம் ஆறு பாட்டுக்கு இருந்துடுவார், மௌனமாக அவர் பாட்டுக்கு மணிக்கணக்கில் ஆசையாக கூட இருப்பார். அவர் அவர்கிட்ட யாரானா வந்து, நான் என்ன பண்ணுறேன், நீ எப்படி இருக்க, என்ன எது சும்மா குச்சலம் விசாரிப்பேன், நான் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி ஆகா பிரமாதம் அப்படியே பண்ணு. யாரான வந்து, நான் ஜபம் பண்ணுறேன், ராமஜபம் பண்ணுறேன், ஆகா பிரமாதம் அப்படியே பண்ணு. இன்னும் யார ஒருத்தர் வந்து, நான் காயத்ரி ஜபம் நிறையா பண்ணிருக்கேன், ஆகா பிரமாதம் அப்படியே பண்ணு. இந்த மாதிரி யார் யார் என்ன எது செஞ்சுட்டு இருக்காங்களோ அந்த கர்மாவையே அவளை ஊக்குவிப்பாரே ஒழிய, இதெல்லாம் பண்ணியானா போகிறது, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணேன் அப்படின்னு யார்கிட்டயான சொன்னார் ஆனால் கிடையவே கிடையாது. ஆனால் அவரை வந்து ரொம்ப கொண்டாடுறது அந்த நான் யார் தத்துவ விசாரத்துக்காக தான் கொண்டாடுறாரு. இருந்தால் கூட அவர் யார்கிட்டையும் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. அவரை வந்து இந்த ரூட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் அவராக போய் யார்கிட்டையும் நீ நான் யார் விசாரம் பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏதோ சந்தர்ப்பம் ஆகிட்டு அந்த சமயத்தில் யார் சொல்லுவார் அதை. சாதாரணமாக உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னா ஆளை பார்த்துக்கிட்டு அந்த போல ஜபம் பண்ணி கொள்ளு, பூஜை பண்ணு, கோவிலுக்கு இந்த மாதிரி ஏதாவது சொல்லிவிடுவார். இந்த மாதிரி சாதாரண ஜனங்களோட அவர் பழகி அவங்கள அவங்கவுங்க வழியில் முன்னேறத்துக்கு அவர் உதவி பண்ணார். எப்பேற்பட்ட ஞானியானாலும் நல்லது கெட்டது அதெல்லாம் வேறுபடுத்தி பார்த்து ஜனங்களை நல்ல சமாச்சாரத்தில் தூண்டிவிடணுமே ஒழிய, நல்லதாக கெட்டதாக எல்லாம் ஆய் அப்படின்னாலாம் தத்துவம் பேச ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளோதான், ஒன்றும் சரிவிடாது. இது மற்றவங்களுக்காக, ஆனால் தான் தன்னுடைய ஆத்ம முன்னேற்றத்தில், அதாவது இன்னும் ஞானியாக ஆகலை, தத்துவம் ஞானியாக ஆகலை அப்படின்னா அந்த வழியில் இருக்கிறவங்க அந்த முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே தான் இருக்கணும், அது நிறுத்தக்கூடாது. ஆனால் வெளியே ஜனங்களுக்கு அவங்கவங்களுக்கு அவங்கவுங்க போக்கில் அவங்கவுங்க குணத்தில்
அவங்களுக்கு எது தகுதியோ அதை தான் செய்ய சொல்லி சொல்லணுமே ஒழிய மற்றதை சொல்லக்கூடாது. ஒருவேளை இந்த மாதிரி மற்றவங்கக்கிட்டலாம் சொல்ல சொல்ல பேச்சு பேச்சுவார்த்தை எல்லாம் ஆக்கிறதுல எனக்கு என்னுடைய முன்னேற்றம் வந்து முடியல அப்படின்னா பேசாம் அப்பப்போ இங்கேனா தனியாக வீடு ஏதோ ஒரு ஆசிரமத்தில் போய் தனியாக இருந்து மற்ற ஆசிரமத்தில் உனக்கு இன்னொரு ஆசிரமத்தை உண்டாக்கினா அது இன்னும் இழுத்துட்டு போகும். அதனால் வேறு சில இடங்கள் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கு போகும்போது தனியாக வர இடம் கொடுத்துருவா சாப்பாடு அப்பப்போ வந்துடும் நீங்கள் பாட்டுக்கு ஆத்ம விசாரம் பண்ணி உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை காட்டுக்கு போய் முடியும்னா காட்டில் போய் நீ பாட்டுக்கு இரு அந்த மாதிரி ஞானத்தை தேடலாம். அந்த மாதிரி இல்லாமல் கர்மாவை பண்ணி முன்னேறிடலாம்னு ஜனங்க நினைக்கிறப்போ அவங்கக்கிட்ட போய் கர்மாவெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது ஞானமெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வராது ஆத்ம தரிசனம் இல்லாமல் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை வாழ்க்கையை வேஸ்ட்டு அப்படின்னெல்லாம் சொல்லி அவங்கள குட்டையை குழப்பக்கூடாது. நீங்கள் பாட்டு சொல்கிறீங்க ஞானியை பலனில் ஆசை வைக்க மாட்டான் கொள்ள மாட்டான் நல்லது கெட்டது இருமை எல்லாம் கிடையாது அப்படின்னெல்லாம் சொல்கிறீங்க. எப்படி அவன் வந்து மக்கள் சாதாரண மக்களோடு சேர்ந்து இந்த மாதிரி உறவாட முடியும் அப்படின்னு கேட்டால் முடியும். பலனில் பற்றி வைக்காத இருக்கான் அவன் வைராக்கியம் இருக்கவனுக்கு இது நடக்கணும் இப்படி தான் நடக்கணும் கொள்ளணும்னெல்லாம் இல்லை. அதனால் அவன் தாராளமாக இருக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இருக்காது. சில பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்திட்டு அதெல்லாம் தொல்லையெல்லாம் தாங்க முடியாது அதெல்லாம் போச்சுப்பா அவ்வளோதான் போ ஏன்னா சம் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேன் சம்பாதிச்சு போட்டுட்டேன் நான் போகிறேன் இங்கேனே அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டு போகிறாங்களே அது மாதிரி செய்கிறது தப்பு. அவங்க பிரச்சனைகள்லேருந்து ஓட தான் பார்க்குறீங்களே வெளியே சந்யாசம் அவங்களுக்கு லபிக்கலை. மாறாக குடும்பத்தில் இருந்துகிட்டே அந்தந்த வேலையை பண்ணிகிட்டே சந்யாச பாவத்தோடு இருந்துட்டு அந்த ஆத்ம விசாரத்தில் முன்னேற முடியும் அப்படின்னு இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். குடும்பம் அப்படிங்கிறது ரெட்டமாட்டு வண்டி. இந்த ரெட்டமாட்டில் கணவன் மனைவி ரெண்டு மாடு இருக்குது அது ரெண்டும் ஒரே மாதிரி இழுத்துட்டு போனால் தான் வண்டி ஓடும். இல்லை ஒன்று இன்னொரு பக்கம் போகிறேன் இது இந்த பக்கம் போகிறேன் அந்த பக்கம் போகிறேன்னு போக ஆரம்பித்தா வண்டி ஓடாது என்பதை மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும். மேலும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.